வெல்கம் ஆல். இது வாங்க ஜெயிக்கலாம் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு, இப்போ தான் இந்த சேனலை இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை ஏற்கனவே வந்து நம்ம திருக்குறள்லையும் அதே மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வித் ட்ரிக்ஸோட அதை பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க, அது வீடியோ இருக்குது சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்தாச்சு. எதுலேருந்து அப்படின்னா தமிழ் புக்கு 11th, இப்போ நியூ சிலபஸ் நியூ புக் இருக்கிற தமிழ் புக். ஸோ அதிலிருந்து ஏற்கனவே பார்ட் 3 பார்த்தாச்சு. இது 4வது பார்ட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் 11th புக் வந்து இன்னும் 6வது பார்ட்டோட முடிஞ்சிடும். இது 4வது பார்ட் இல்லைங்களா. ஸோ 5 & 6 இன்னும் வந்து 2 பார்ட். அப்போ மொத்தம் வந்து 6 பார்ட்டு. ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ், 10 to 15 நிமிஷத்துக்குள்ளாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே நான் முதலே சொல்லியிருப்பேன், டெய்லி 1 ஹவர் வந்து திருக்குறளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி மொத்தமாக திருக்குறள் படிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. இப்போது அடுத்த மாதம் எக்ஸாம் அப்படின்னா, இதுக்கு முந்தின மாதம் சரி, பிப்ரவரி மாதம் எக்ஸாம் அப்படின்னா, இப்போ ஜனவரி மாதம் உட்காந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அதே மாதிரி ஜிஎஸ் புக்கில் இருக்கிற எல்லா திருக்குறள் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாத்தியம் கிடையாது. கண்டிப்பாக மறந்து தான் போகும் எக்ஸாம் அப்போது. அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பேன் வீடியோவில், எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் புதுசாக அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க பிளேலிஸ்ட்டில் போய். ஸோ அதுக்காக டெய்லி 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன் திருக்குறளுக்காக. அப்போ எக்ஸாம் டைம் இல்லை, ஒரு 2 மாதத்துக்குள்ளே நம்ம ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ அதுக்காக இப்போது 6 பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த வாங்கல ஜெயிக்கலாம் சேனலில் சரிங்களா. ஸோ அதுக்காக நீங்கள் ஒன்று மட்டும்தான் பண்ணணும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். இல்லை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லா ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை. ஏன் அப்போ மட்டும்தான் வந்து நான் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா. ஸோ அதுக்காக மட்டும்தான். ஸோ அண்ட் தென் இன்னொரு விஷயம், நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பார்ட் 6 சொன்னோம் இல்லையா, 6 பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆன்லைன் பேட்ச் வந்து டெஸ்ட் சீரியஸ் பேட்ச் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக உங்களோட மெயில் அட்ரஸை இப்போ உங்கள் டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, வாங்க ஜெயிக்கலாம் @gmail.com. அதுக்கு உங்களோட மெயில் அட்ரஸை தப்பு இல்லாமல் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க, அனுப்பிச்சு என்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் லீவ் பண்ணுங்கள் சரிங்களா. சரி வாங்க, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதிகாரம் 48 வலியறிதல், த நாலேஜ் ஆஃப் பவர் சரிங்களா. இது எந்த இயல் என்ன சாப்டர் குரூப்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ராயல்ட்டி பால் என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா பொருட்பால். இதிலிருந்து தமிழ் புக்கில் வந்து ஒரு 4 திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க 11 தமிழ் புக்கில் சரிங்களா. அதில் முதல் திருக்குறள் குறள் காப்லெட் 471, மொத்தம் 4 வலிமையை நம்ம ஆராய்ஞ்சு செயல்படணும் அப்படின்னு திருக்குறள் சொல்கிறார் இந்த திருக்குறளில் சரிங்களா. அது என்னென்ன வலிமைன்னு பார்க்கலாம். முதல் வலிமை வினை வலியும், அதாவது நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதனோட வலிமையும். அதே மாதிரி தன் வலியும், நம்மளுக்கு என்ன சக்தி இருக்குது, நம்மளுக்கு என்ன ஆற்றல், நமக்கு என்ன வலிமை இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது. மாற்றான் வலியும், இங்கே மாற்றான் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட பகைவர் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவனுடைய வலிமையும். அடுத்தது 4வது துணை வலியும். இங்கே துணை அப்படின்னா நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், அப்படி இல்லையா நம்ம நண்பர்களோட வலிமையாக இருக்கலாம், அப்படி இல்லையா நம்ம பேரண்ட்ஸ், இல்லை நம்ம சகோதர சகோதரிகள், யாராக நம்மளுக்கு யார் இப்போதைக்கு துணையாக இருக்காங்களோ அவர்களோட வலிமையும். இந்த 4 வலிமையும் ஆராய்ஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறது தான் திருக்குறளோட மீனிங் ஓகேங்களா. ஏற்கனவே நான் சொன்னது பழைய வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருப்பேன். இந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங்னா, புக்கில் நம்ம எல்லா தமிழ் புக்லேயும் வந்து ஒரு சில திருக்குறளில் மனப்பாடம் செய்கன்னு சொல்லி ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் திருக்குறள் குறள் காப்லெட் 474. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா விரைந்து கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விரைந்து அப்படின்னா என்ன, சீக்கிரமே. கெடும் அப்படின்னா அழிவான் கரெக்டாக. ஸோ ஒரு 3 பேர் சீக்கிரமே அழிவாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த யார் அந்த 3 பேர்னு பார்க்கலாங்களா. முதல்ல பாருங்கள் யார் அப்படின்னா, அமைந்தாங் கொழுகான். ஸோ மற்றவர்களோடு அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், அதே மாதிரி மீனிங்லையும் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா. ஸோ மற்றவர்களோடு ஒத்து போகாதவன் அவர் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ரெண்டாவது அளவறியான், அதாவது தன்னோட வலிமை என்னன்னே தெரியாமல் வாழ்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க ரெண்டாவது கேட்டகரி. 3வது தன்னை வியந்தான் அப்படின்னா நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 பேருமே சீக்கிரமே அழிஞ்சு போவாங்க அப்படிங்கிறது திருக்குறளோட மீனிங் ஓகேங்களா. அந்த அடுத்த திருக்குறள் காப்லெட் 475. இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா பீலப்பை சாகாடும் அச்சிரும். இப்போது
இந்த கொஷினாக கூட கேட்கலாம். என்ன கொஷின்னு பாருங்கன்னா, இங்கே இப்போ இந்த திருக்குறள் கொடுத்துட்டு இங்கே அச்சிரும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டக்குன்னு பார்த்தோன்னா என்ன தோணும், அச்சம் அச்சிரும் அப்படின்னா அச்சம், அப்போ பயப்படுறதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ ஆப்ஷன் அச்சம் அச்சப்படுறது அல்லது பயப்படுறதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, அது நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷின் தப்பு 1.5 மார்க் போயிடுச்சு, சரிங்களா? ஸோ கரெக்டாக அந்த நம்மளோட திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னா அதனோட உள்ளர்த்தத்தை நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இங்கே அச்சிரும் அப்படின்னா என்னென்னா பயப்படுறது மீனிங் கிடையாது, நம்மளோட வண்டியோட அச்சு இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் இந்த இடத்துல மீனிங், ஓகேவா? ஸோ இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். சா அப்பண்டன் சால மிகுந்து பெயின், இங்கே மிகுந்து பெயின் அப்படின்னா மிகுதியாக அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகமாக அப்படின்னு அர்த்தம், கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு வண்டியில் நீங்கள் ஒரு மைல் இறகாக இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ அதை அதிகமாக நீங்கள் வண்டியில் ஏற்றுனீங்க அப்படின்னா, அது வண்டியோட லோடு அது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, அதோட அதிகமாக ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த வண்டியோட அச்சும் முறிஞ்சு போகும், அது வந்து மயிலிறகாகவே இருந்தாலும் சரி அப்படிங்கிற மீனிங் தான் இந்த திருக்குறள். ஸோ இந்த வலியறிதல் 48 அதிகாரம் சாப்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கடைசி திருக்குறள் 4வது திருக்குறள், குறள் நம்பர் 479. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே படித்தோடனே புரிஞ்சிடும், 2வது ஸ்டான்ஸாக மட்டும்தான் மீனிங் தேவைப்படும். ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக என்னது, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை, அதாவது நம்மளுக்கு என்ன வலிமை இருக்குது அல்லது என்ன செல்வம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழணும், சரியா? அப்படி வாழலை அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வலிமை இருக்குன்னே தெரியாமல் ஒருத்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா, 2வது ஸ்டான்ஸாக பாருங்கள், இளை போல வில்லாகி தோற்றா கெடும், அப்படி இருந்தாங்க அப்படி அப்படி வாழ்கிறவங்களுக்கு ஒரு நிறையா வளங்கள் இருப்பது போல் வந்து தோன்றும், சரிங்களா? அப்போ கொஞ்ச நாள் கழித்து அந்த தோன்றும் அப்படின்னா என்னது, நம்மளே கற்பனை பண்ணிக்கிறது, நம்மளுக்கு இவ்வளோ வளம் இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறது, கரெக்டாக? ஸோ அப்படி கொஞ்ச நாள் கழித்து அந்த கற்பனையுமே வந்து இல்லாமல் வில்லு மாதிரி கெட்டுப்போ, அது வில்லு மாதிரி அழிஞ்சிரும். ஸோ வில்லு எப்படி வளைச்சா வந்து உடையும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து லிங்க் பண்ணுறாரு திருவள்ளுவர். ஸோ அப்படி அந்த கற்பனையும் வந்து வில்லு மாதிரி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் இந்த மீனிங், இந்த திருக்குறளோட மீனிங். ஸோ அடுத்து அதே இயல் தான், அரசியல் ராயல்டி சாப்டர் குரூப்பு, அதிகாரம் 49, காலமறிதல், நோவிங் த ஃபிட்டிங் டைம், சரிங்களா? இதில் வந்து புக்கில் வந்து ஒரு 4 திருக்குறள் வந்து சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதில் முதல் திருக்குறள் காப்பிரைட் நம்பர் 483 என்ன சொல்கிறார் திருவள்ளுவர்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்க, அந்த செயலை நீங்கள் ஜெயிக்க 2 விஷயம் பண்ணிங்கன்னா அது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து 2 விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கார். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரைட்டாக? டிஎன்பிசி ஆகட்டும், இல்லை டெட் ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், ஃபாட் எவர், என்ன எக்ஸாம் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 2 விஷயத்தை பண்ணணும். ஒன்று பாருங்கள், அறிவினை என்ப, அதாவது அறிந்து செயல்படணும். எந்த 2 விஷயத்தை அறிஞ்சு செயல்படணும்னா, கருவியான் அப்புறம் 2வது காலம். இந்த இடத்துல கருவி அப்படின்னா என்னது, சாதம், ஏதோ ஒரு சாதனம், கரெக்டாக? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் நம்மளோட எக்ஸாம்பிள் படி, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இந்த இடத்துல சாத கருவி அப்படின்னா என்னது, நம்மளோட மெட்டீரியல், நம்ம எந்த மெட்டீரியல் நம்ம பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம், நம்ம வச்சுருக்கிற மெட்டீரியல் யூஸ்ஃபுல்லாக, நம்மளுக்கு வச்சுருக்கிற மெட்டீரியல் வந்து நல்லா புரிகிற மாதிரி இருக்கா. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் ஏன் இந்த திருக்குறள் சீரியஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இருக்கக்கூடிய மீனிங் இருக்கு இல்லையா, திருக்குறளுக்கு மீனிங் தமிழர் 2 லைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே அந்த மீனிங் புரியறதுக்கு நம்ம வேறு ஒரு டிக்ஷனரி பார்க்கணும். ஸோ அந்தவங்க ரைட்டாக கொடுத்து அப்படி இல்லை, டவுட்டாக இருந்துச்சுன்னா புக் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அந்த திருக்குறளுக்கு மீனிங் நம்ம படித்தோன்னா டக்குன்னு புரியணும் இல்லையா. ஸோ ஆனால் புக்கில் வந்து ஜஸ்ட் அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம வேறு டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம திருக்குறள் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்சம் நல்ல நோட்ஸ் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கட்டும், படித்தோன்னா புரியணும், படித்தோன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர், சப்போஸ் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு கருவியான், நல்ல சாதனம் இருக்கணும், அல்லது நம்மளோட எக்ஸாம்பிள் பண்ணி நல்ல மெட்டீரியல் இருக்கணும், ரைட்டா? 2வது காலம் அறிந்து செய்யணும், நம்மளோட அந்த காலம் நம்மளுக்கு டைம் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இது 2 இருந்தாவே கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் என்ன நம்மளோட எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். திருவள்ளுவர் வந்து அவர் வந்து செயலை சொல்கிறாரு, நீங்கள் எந்த செயல் செஞ்சதாக இருந்தாலும் சரி, நல்ல கருவி இருக்கணும், நல்ல சாதனம் இருக்கணும், 2வது நல்ல காலத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும், இது 2 தான். குறள் நம்பர் 484 சரி, 485 சரி, ஒரு 90% 90% ஒரே மீனிங் தான் வந்து கொடுக்குது திருவள்ளுவர்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம்.
ஓவர்வியூ மட்டும் சொல்கிறேன், ரெண்டும் சேர்த்து ஒரே மீனிங்கில் சொல்கிறேன். நீங்கள் உலகத்தை ஜெயிச்சு ஒரு கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பண்ணுங்கன்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறார். சரிங்களா, அது என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து காலம், ரெண்டாவது வந்து இடம். ரைட்டா, அது காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு உங்களோட டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி உலகத்தை ஜெயிச்சு உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இடம், இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அமெரிக்காவில் இந்த இடத்த நீங்கள் கைப்பற்றணும், அதை கைப்பற்றணும் அப்படிங்கிறத விட அங்கே போய் உங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், அமெரிக்கா போய் தான் பண்ணணும். நீங்கள் இங்கிருந்தே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதுதான் இடம். ஸோ அதான் காலம், இடம், இது ரெண்டையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க, கரெக்டாக வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்கள் கைக்குள்ளே வரும் அப்படிங்கிறது இந்த திருக்குறளோட மீனிங். ஸோ லாஸ்ட்டு திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறள் காப்லெட் 489. ஸோ இது என்ன அதிகாரம், என்ன சாப்டர்னு பார்த்தீங்கன்னா வலி எறிதல் இல்லைங்களா, நோயிங் த ஃபிட்டிங் டைம். அப்போ மோரார்லெஸ் எல்லா திருக்குறளுமே எதை சம்மந்தமாக தான் வரும், வரப்போகுது, காலம் டைமை சம்மந்தமாக தான் வரப்போகுது. இதுவும் டைம் சம்மந்தமாக தான், ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும். சரிங்களா, இப்போ பாருங்கள், எய்தற்கரியது இயந்த கால். அதாவது ஒரு பகைவர் இருக்கார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பகைவர் இருக்கார், அவங்கள ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டைம் வந்துருச்சு. இப்போ போனால் அவனை வந்து அடிச்சிடலாம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நைட் நேரம் தான் போய் போர் புரிய, கோட்டைக்குள்ளே போகணும் அப்படின்னா நைட் நேரம் தான் வந்து போய் போர் புரிவாங்க. ஏன்னா நல்லா அசதியாக தூங்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு போனால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அதுதான். ஸோ அந்த காலம், எந்த காலம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமை அந்நிலையே செய்தற்கரிய செயல். ஸோ அப்போது அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பகைவரை நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மீனிங் தான் வந்து இந்த திருக்குறள். சரிங்களா, ஸோ ஃபைனலாக மொத்தம் 8 திருக்குறள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 பார்ட் இருக்குது, அதோட 11th புக் முடிஞ்சிடும். ஸோ 11th முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் திருக்குறளில். ஸோ அதுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க, ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட மெயில் ஜிமெயிலோ ஃபார் வாட் எவர் மெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் லீவ் பண்ணாலும் சரி, அதாவது டைப் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை வாங்க ஜெயிக்கலாம் @gmail.com உங்கள் மெயில் அட்ரஸ் நேம் வித் மெயில் அட்ரஸோட நீங்கள் அனுப்பிச்சாலும் சரி. சரிங்களா, சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.